வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A healthy taste of homemade food from my kitchen. தோரம்பருப்பு துவையல் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். பத்தியத்துக்கெல்லாம் கூட இந்த துவையல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, வாணலி வச்சுக்கிட்டேன். அதில் சும்மா ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 50 கிராம் தோரம்பருப்பு அதை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் மிளகு சேர்க்க போகிறேன் அதுக்காக வேண்டி. சரிங்களா, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் மிளகு கூட சேர்த்துட்டு மிளகாய் கம்மியாக சேர்க்க போகிறேன், ஏன்னா ஜுரத்துக்காக வேண்டி நான் செஞ்சேன் நான், அதனால். சரிங்களா, நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்கன்னா ஒரு 3 மிளகாய்லேருந்து 4 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் காரம். சரிங்களா, அப்புறமா கருக விட்டுறாதீங்க, பொறுமையாக சிவக்க பொன் கலரில் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிட்டோம். இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், ரசத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். சூடாக நோய் கஞ்சி வச்சுட்டு ஜுரமாக இருக்கிறவங்க சொல்கிறேன், இந்த துவையலை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வாய்க்கும் நல்லா இதமாக இருக்கும். சரிங்களா, இப்போ மிளகு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன், சீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 பல் பூண்டு. இது ஜுரத்துக்கு அரைச்சதுனால புளி சேர்க்கல நான், 1 கொட்டை புளி சேர்த்துங்க, அப்போ டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். சரிங்களா, இப்போ வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன், உப்பும் பெருங்காயப்பொடியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இல்லை, கொஞ்சம் குறகுறன்னு இருக்கா மாதிரி அரைச்சிங்கனா தான் இந்த துவையல் நல்லாயிருக்கும், நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. சரிங்களா, அரைச்சதுக்கும் தாளிப்பு வேண்டாம். சுவையான தோரம்பருப்பு துவையல் ரெடி. ஜுரத்துக்கெல்லாம் அரைச்சதுனால கொஞ்சம் காரம் மட்டை மிளகு காரம் வச்சு அரைச்சிருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்மளுக்கு துவையலாக அரைக்கிறதுனா காரம் கொஞ்சம் கூட போட்டு கூட அரைக்கலாம். துவையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.